இன்னைக்கு நம்ம வில்லேஜ் குயின்ஸ் சேனல்ல உங்க எல்லாருக்கும் பிடிச்ச சூப்பரான உணவு சமைக்க போறோம். என்ன சமையல்னா ஹோட்டல் ஸ்டைல்ல சிக்கன் ரைஸ் செய்ய போறோம். எங்க வீடியோவை முழுசா பாருங்க, அப்பதான் எந்தெந்த இடத்துல எந்தெந்த பொருள் போறன்னு உங்களுக்கு தெரியும். இனிமேல் தான் பாக்க போறீங்க வில்லேஜ் குயின்ஸோட சமையல் திறமைய. சமையவும் சாப்பிடவும் நாங்க ரெடி. பாக்கலாம் வாங்க சமைக்கலாம். கறி கவுச்சலாம இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மாவு 400 கிராம் சேர்த்துக்கிறேன். கறி சாப்பிட்டா இருக்கிறதுக்கும் முட்டை சேர்த்துக்கிறேன். சிக்கன் எல்லாம் மிஸ் பண்ணிக்கலாங்க. மசாலாவெல்லாம் நல்லா கலக்கிற போல இருக்கு, காய்கறிய வெட்டுற போல இருக்கு. வெட்டுறோம் உலைய வச்சு நல்லா எரியறதுக்கு. எரியறோம் 2 கிலோ சிக்கனுக்கு 400 கிராம் கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்தா கரெக்டா இருக்குதுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க, அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். சாப்பாடு ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம இருக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சாப்பாட்டுக்கு. சாப்பாடு நல்லா அரை வேக்கடாவும் மல்லிகைப்பு போல இருக்கு. தரையில வச்சுக்க சூப்பரா இருக்கும். இங்க வா வச்சு விடுறேங்க வா. சாப்பாடு வந்து அரை வேக்கடல வடிக்கணும், அப்பதான் வந்து ரைஸ் வந்து உடையாம இருக்கும். சாப்பாடு வடிச்சுக்க வடிச்சு சாப்பாட்டை வந்து கொஞ்ச நேரம் ஆற வச்சுக்கிறோம். சிக்கன் பொரிக்கா வாயில வச்சுக்கிறோம். சிக்கன் பொரிக்கா எண்ணெய் ஊத்திக்கிறோம்.
எண்ணெய் சூட அடிச்சு சிக்கன் பொரிச்சுக்கலாம். ஒரு கிலோ அரிசி வந்துட்டு 7-8 பேர் வரைக்கும் சாப்பிடலாம். இப்ப நாங்க வந்துட்டு 2 கிலோ அரிசி போட்டு சாப்பாடு வடிச்சிருக்கோம். இது வந்துட்டு எப்படியும் 5 பேர் கிட்ட சாப்பிடலாம். அதுக்கு உண்டான ஜாமான் தான் போட்டு நாங்க இப்ப ரைஸ் செஞ்சுட்டு இருக்கோம். சேர்த்துக்கலாம்.
கரம் மசாலா 20 கிராம். சிக்கன் மசாலா 30 கிராம் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் தேவையான அளவு ஊத்திக்கலாம். சிக்கன் ரைஸ் கார சாரமா டேஸ்ட்ல வேற லெவல். சிக்கன் ரைஸ் அருமையா இருக்கு. நாங்க செஞ்ச சிக்கன் ரைஸ் ஹோட்டல் சுவையும் மிஞ்சிரும் போல இருக்கு. மறக்காம நம்ம வில்லேஜ் குயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் சந்திப்போம். பாய்.